ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா செரியன் வந்து அவன் பாய் ஃப்ரெண்ட், அதாவது எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்காமல், அவன் கால் பண்ணி கூப்பிட வரைக்கும் பார்த்தோம். இது கழுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து இன்றைக்கான எபிசோட போய் பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடில் நீங்கள் என்ன பார்க்கலாட்டி கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை போய் மறக்காமல் பார்த்து வந்துருக்கேன். ஓகே, இன்றைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த செரியனை பார்த்தா ரொம்ப கோபமாக வந்துட்டு இருக்காங்க. அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணேன், இந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருக்காமல் அவனோட பேர் வந்து என்னென்னு பார்த்தா கேனு. அவனை பார்த்தோன்னே செரியனை பார்க்கணுமே, டேய் உன்னை தான் மீட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கணும்ல, அதான் பிரேக்கப் பண்ணிட்டோம்ல, பிறகு எதற்கு மறுபடியும் முடியும் என்னை மீட் பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்னு பார்த்தா செரியன் வந்து கத்திகிட்டு இருக்காங்க. செரியன் இங்கே பாருமா கோவப்படாத, இது எல்லாமே பார்த்தா நீயா எடுத்து முடிவு தான், எனக்கு வந்து உன்னை வந்து பிரேக்கப் பண்ணு கொஞ்சம் கூட ஆசையே இல்லைம்மா, நம்ம வந்து மறுபடியும் சேரலாம் அப்படின்னு பார்த்தா இவன் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான். என்னடா உங்களாம் ஒரு தடவை சொன்ன புரியாதா, அதான் நம்ம வந்து பிரேக்கப் பண்ணிட்டோம்ல, பிறகு எதுக்கு மறுபடியும் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்க, பிரேக்கப்னா பிரேக்கப் மட்டும்தான், நான் எதுக்காக உன்னை வந்து பிரேக்கப் பண்ணேன் தெரியுமா, எப்போ பார்த்தாலும் நீ வந்து என் கூட இருக்கும்போது நீ வந்து எப்படி தான் வந்துக்கிற செல்ஃபிஷாக நடந்துகிட்டு இருக்க, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து மனசு வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா, உன்ன மாதிரி உள்ள ஆள் கூட வந்து ஃபியூச்சரில் வந்து நல்லா எப்படா வாழ முடியும், அதனால நம்ம வந்து பிரேக்கப் பண்ணி போகிறதான் நல்லது, இதுதான் நம்மளுக்கும் நல்லது. எப்பாரு மறுபடியெல்லாம் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணான்னு வையன் அப்படின்னு பார்த்தா சரி வந்து இவங்கிட்ட பார்த்தா அரட்டிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மீனாவை தான் காட்டுறாங்க, மீனாவை பார்த்தா கார்டனிங் வேலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அங்கிட்டு பார்த்தா செடின்னு வந்து செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் வீடும் பக்கத்து பக்கத்தில் தானே இருக்குது, நடுவில் பார்த்தா காம்பவுண்ட்லாம் இல்லைப்பா, அப்படியே பார்த்தா செடி மட்டும் தான் இருக்குது. செடியில் பார்த்தா செடிக்கு தண்ணி விட்டுறேன்னு அங்கிட்டு மீனாக இருக்காங்கல்ல, மீனா மேலே பார்த்தா தண்ணியை ஊற்றிட்டாங்க. மீனாவுக்கு பார்த்தா செம டென்ஷன் ஆயிடுச்சு, இவங்க ஆல்ரெடி பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆகுங்க, இப்போ தான் இந்த பொண்ணு வந்து தண்ணியை ஊற்றிட்டேன்னு தெரிஞ்சோடனே வேகமாக ஆயிடுச்சு, கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏமா இரு ஏன் கத்துற, அதான் உன் மேல வந்து தண்ணியே பண்ணல, பிறகு ஏன் கத்துற அப்படின்னு செடியை வந்து கேட்க, ஏன் மேல பண்ணல பாரு என் போன் மேல பட்டுச்சு, இந்த போனோட வேலை என்ன தெரியுமா உனக்கு, எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு பார்த்தா மீனா வந்து இவங்களை பார்த்து கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏமா உனக்கு என்னதான் பிரச்சனை, எப்ப என்ன மீட் பண்ணோம் ஒரே கத்திக்கிட்டே இருக்கேம்மா, ஏமா உனக்கு சாஃப்டா பேசுறதுலாம் எப்படின்னு தெரியாதா அப்படின்னு செடி வந்து கேட்க, எப்பாரு சாஃப்டா பேசுறது ஹார்டா பேசுறது எல்லாம் எனக்கு தெரியும், இப்ப போனுக்கு என்ன வழி அது சொல்லு அப்படின்னு மீனா வந்து அரட்டுறாங்க. சரி உனக்கு இப்போ என்னதான் வேணும் அப்படின்னு அவங்க வந்து கேட்க, இங்கே பாரு என் ஃபோனுக்கு உண்டான விலையை வந்து கொடுத்துரு அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து கேட்க, சரிம்மா 1000 ரூபா கொடுத்துட்றேன் அப்படின்னு பார்த்தா சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அது என்ன 1000 ரூபா கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டா, சரி ஃபோனுக்கு நீ வந்து 1000 ரூபா கொடுத்துட்ட, என் மேலே வந்து தனியாக வச்சுங்க, அதுக்கு மன்னிப்பு மன்னிப்பு கேளுமா அப்படின்னு பார்த்தா மீனா வந்து கேட்டு இருக்காங்க. ஏமா ஏமா இப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா செடினுக்கு வந்து செமையா டென்ஷன் ஆயிடுச்சு. இந்த பொண்ணை பார்த்தா மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேளு எல்லாம் மன்னிப்பு தானே, அந்த ஒரு மன்னிப்பை கேளுமா அப்படின்னு பார்த்தா இந்த பொண்ணு வந்து கேட்டு இருக்கா. இப்போ செடினை பார்த்தா ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து யோசித்து பார்க்குறாங்க, செடினும் அந்த கேனும் இருக்காங்களே ரெண்டு பேரும் பார்த்தா உட்காந்து சாப்பிட இருக்காங்க. அப்போ செடினை பார்த்தா தெரியாமல் கைத்தவரி பார்த்தா தண்ணி இருந்த கிளாஸ் வந்து கொட்டி விட்டாங்க, அது பார்த்தா கேன் மேல கொட்டி அதுக்கப்புறம் செடியை பார்த்தா சாரி கேக்குறாங்க. அடப்பமா நீ பண்றதே பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டேன் எல்லாம் சரியா போயிருமோ, சரிப்போ நான் போய் வாஷ்ரூம் போறேன் அப்படின்னு பார்த்தா வந்து கோவம் அஞ்சு போயிட்டான். அது எல்லாத்தையும் பார்த்தா செடி வந்து யோசித்து பார்த்துட்டே நிக்கிறாங்க, யோசித்து பார்த்துட்டே இருந்தவங்க பார்த்தா சட்டுன்னு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. ஏமா மன்னிப்பு கேட்டு போமா அப்படின்னு பார்த்தா மீனா வந்து இன்னும் கத்திக்கிட்டு இருக்காங்க. அட இரு நாம இன்னும் ரொம்ப ஹார்ஷாவே பேசிட்டோம், எதுக்காக வந்து இப்படி வீஞ்சிக்கிட்டு போனோம், ஒருவேளை ரொம்ப ஹார்ஷா பேசிட்டோமோ மனசு கஷ்டப்பட்டுருக்குமோ, ஐயோ அந்த பொண்ணுகிட்ட போய் ஏதாச்சும் பேசலாமா அப்படின்னு மீனா வந்து யோசிக்கிறாங்க. அடுத்து கடைசியில பார்த்தா அட இரு நான் எதுக்காக அந்த பொண்ணை பத்தி இவ்வளவுலாம் யோசிக்கிறேன், என் வாழ்க்கையே பார்த்தா தொங்கல்ல போயிட்டு இருக்கு, நான் எதுக்கு அந்த பொண்ணை பத்தி யோசிக்கணும், சரி ஏதாச்சும் வேலை கிடைக்குமா பார்ப்போம் அப்படின்னு மீனா பார்த்தா இந்த வேலை கிடைக்கிற வெப்சைட் எல்லாத்தையும் பார்த்தா செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா பார்ல வந்து ஒரு வேலை இருக்கு அப்படின்னு போட்டிருக்கு, அந்த வேலை எந்த வேலை அப்படின்னு பார்த்தா இந்த பாட்டு பாடுற வேலை இருக்குல்ல அந்த வேலை தான் பார்த்தா போட்டிருக்காங்க. இதை பார்த்தோன்னே மீனா என்ன பண்றான்னு பார்த்தா டக்குன்னு கால் பண்ணி இந்த வேலைக்கு நான் வரலாமா அப்படின்னு பார்த்தா வேகமா போன்லயே பார்த்தா எல்லா வேலையும் பேசி முடிச்சிட்டாங்க. இங்கிட்டு செரினை பார்த்தா வீட்டில் நடந்த சம்பவம் அந்த சம்பவத்தையே நினச்சிட்டே பார்த்தா இன்னும் ஆஃபீஸில் வந்து அதையே நினச்சிட்டே நின்றுட்டு இருக்குங்க. ஆமா செரினு நீ எதுக்கு ரொம்ப டேலாக இருக்க என்ன விஷயம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு பார்த்தா செரின் எதையுமே பேசாமல் சமாளிச்சிட்டாங்க. சரி சரி நம்மளாம் நல்லா இருக்க வேண்டாம், நம்மளாம் பியூட்டி காம்படிஷன் போகிறோம்ல வாங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த மூணு பொண்ணுங்க வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா பியூட்டி காம்படிஷன் வந்து எப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே கட் பண்ணி இங்கிட்டு பார்த்தா மீனாவை தான் கட்டுறாங்க. இந்த பொண்ணுக்கு பார்த்தா எப்படியாச்சும் வேலை கிடச்சணும் வேலை கிடச்சணும் அப்படின்னு வேண்டியிருக்காங்க. இப்போ இந்த பொண்ணு வந்து இன்டர்வியூ எடுக்க யார் வராங்கன்னு பார்த்தா கேன் தான் வரான். இது பார்த்தா இவனோட ரெஸ்டாரண்ட் தான் போலையே, இவன் தான் வந்து இன்னைக்கு தான் மீனாவா அப்படின்னு கேட்க, ஆமாங்க நான் தான் மீனா. அப்ப நீங்க தான் பாட்டு பாட போறீங்களா அப்படின்னு அவன் வந்து கேட்க, ஆமாங்க நான் தான் பாட்டு பாட போறேன் அப்படின்னு பார்த்தா இந்த பொண்ணு வந்து சொல்ல, சரி வாங்க உள்ள வாங்க அப்படின்னு பார்த்தா இவன் வந்து உள்ள கூட்டு போய்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன மீனா வந்து இங்க வந்து செலக்ட் ஆயிட்டான், வேலையெல்லாம் முடிச்சுட்டு மீனா வந்து வீட்டுக்கு வர இந்த மீனா பொண்ணை பார்த்தா பைக் டாக்ஸில தான் வந்திருக்கான். ஏமா பணம் கொடு அப்படின்னு அந்த டாக்ஸி கரெக்டாம்ல அவன் வந்து கேட்டு இருக்கான்.
எவ்வளோ வேணும் அப்படின்னு மீனா வந்து கேட்க, லாஸ்ட்டாக நீ வந்து என்கிட்ட எவ்வளோ கொடுத்த அதை கொடு அப்படின்னு பார்த்தா இந்த டாக்ஸிக்காரன் வந்து கேட்டு இருக்கான், என்னது 150 ரூபாயா? யோ என்ன எப்படி பேசியிருக்க? எப்பாரு அப்பயாச்சும் லாங் டிஸ்டன்ஸு, இப்போலாம் ஷார்ட் டிஸ்டன்ஸ் மட்டும்தான், இதுக்கெல்லாம் நீ 150 ரூபா கேட்குறது ரொம்ப ஓவரு, எப்பாரு குறைச்சிக்கோ அப்படின்னு பார்த்தா மீனா வந்து பேரம் பேசியிருக்காங்க, ஏமா உனக்கு என்ன பிரச்சனை 150 ரூபா தான் அப்படின்னு பார்த்தா இவரும் விடாப்புடியே நின்றுட்டு இருக்காரு. அங்கிட்டு பார்த்தா இது எல்லாத்தையும் செரினும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. செரின்னு பார்த்தா ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க, அதை வாங்குறதுக்காக எதிர்ச்சியாக வெளியே வந்திருக்காங்க. வெளியே வரும்போது பார்த்தா இந்த பஞ்சாயத்தை வந்து அவங்க பார்த்துட்டாங்க. இந்த பஞ்சாயத்தை பார்த்தோன்னே செரின் வந்து சும்மா இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா, யோ நீ என்ன என்கிட்ட லாஸ்ட் டைம் வந்து 100 ரூபான்னு சொன்ன, இப்போ என்ன இந்த பொண்ணுக்கிட்ட போய் 150 ரூபா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு அவங்க வந்து கேட்க, ஏமா நீ யாருமா கொடுக்க அப்படின்னு பார்த்தா அந்த டாக்ஸி டிரைவர் இருக்கார்ல அவர் வந்து கேட்டு இருக்காரு, யாரு நான் யாரும் தானே கேட்டேன் அப்படின்னு சரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா மீனாவோட தோல் மேலே வந்து கையை போடுறாங்க. மீனாவும் சும்மா இல்லை, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா செரியனோட இடுப்புல வந்து கையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓஹோ நீ கப்பல் சார், சரிம்மா ஏதோ ஒன்று கொடுக்கறத கொடுங்கம்மா அப்படின்னு பார்த்தா அந்த டாக்ஸி டிரைவர் இருக்கார்ல அவரை பார்த்தா பணத்தெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து போயிட்டாரு. மீனாவை பார்த்தா கேரக்டரோட ரொம்ப ஒன்றி நினைச்சிட்டாங்க போல இருக்கு. செரியனோட இடுப்புல இருந்து கையை எடுக்கவே இல்லை, ஏமா கையெடுமா நான் போகிறேன் அப்படின்னு பார்த்தா செரின் வந்து அங்கேருந்து பார்த்தா வேகமாக போயிட்டாங்க. செரின் வீட்டுக்குள்ளே போனோடனே பார்க்கணுமே ஒரே சிரிப்பு தான் போங்க, அதான் மீனாவை நினச்சி நினச்சி பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ திடீர்னு பார்த்தா செரின்க்கு வந்து ஏதோ கால் வருது, என்னது அதுவா எப்படி நினச்சி அப்படின்னு பார்த்தா செரின் வந்து ரொம்ப பதறாங்க. அப்படி என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா செரியனோட ஃப்ரெண்ட் இருக்காங்களே அதில் ஒருத்தவங்களுக்கு பார்த்தா கார் ஆக்சிடென்ட் ஆகி அவங்களுக்கு பார்த்தா ஹெவி அடிபட்டுருச்சு. அதுக்கப்புறம் என்ன செரியன் தான் போய் அவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களும் பார்த்தா அந்த பியூட்டி காம்படிஷன் இருக்குல்ல அந்த காம்படிஷன் வந்து சேர்றதா இருந்தவங்க தான். இப்போ திருத்த பொண்ணு பார்த்தா இவங்க வந்து இப்படி ஆகி போச்சு, இப்போ அடிபட்டு ஒருத்தவங்க இருக்காங்களே அவங்களோட பேர் வந்து என்னன்னு பார்த்தா ஆர்கன்னு. ஐயோ உனக்கு வேறு இப்போ இப்படி ஆகி போச்சேம்மா என்ன பண்ண அப்படின்னு பார்த்தா மதர் கீக்கி இருக்காங்களே அவங்கள பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. சாரிங்க என்னால் இப்படி ஆகி போச்சுல, நீங்கள் 4 பேர் வந்து அனுப்பணும்னு நினச்சிங்க, இப்போ 3 பேர் மட்டும் தான் போக முடியும் போல இருக்கு, என்னால வர முடியாது போல இருக்கு, என்ன பண்ண அடிந்த ஆர்கன் பண்றல அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்றா. ஏமாமா நீ ஏதோ ஃபீல் பண்ணாதம்மா, நீ உடம்பு மட்டும் பாத்துக்கோ, வேற ஏதாச்சும் ஆளை வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தா மதர் கீக்கியும் இந்த பொண்ணுக்கிட்ட வந்து சப்போர்ட்டிவா பேசி அவங்க காலை கட் பண்ணிட்டாங்க. செரினும் பார்த்தா உடம்பு பாத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. அதுக்கப்புறம் இந்த ஆர்கன் பொண்ணு வந்து ஏதோ ஒரு பொண்ணுக்கு வந்து கால் பண்ணி எனக்கு என்னமோ இதெல்லாம் எதர்ச்சியா நடந்த மாதிரி தெரியல, யாரோ பிளான் பண்ணி பண்ண மாதிரி தெரியுது அப்படின்னு இந்த ஆர்கன் பொண்ணை பார்த்தா வேற யாருக்கோ கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பேர் வந்து என்னன்னு சரியா தெரியல. அப்படியே கட் பண்ணி கிட்ட பார்த்தா செரின்னு தான் கட்டுறாங்க. அவங்களும் பார்த்தா பாத்ரூம் போய் குளிக்க சொன்னா, குளிக்காம எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம்ல நின்றுட்டு டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறது அப்படின்னு எல்லா வேலையும் பண்ணியிருக்காங்க. எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு சரி குளிக்கலாம் அப்படின்னு பார்த்தா பைப்பு வந்து திருகுறாங்க. அது பார்த்தா தண்ணி வரவே இல்லை. ஆனா என்னடா இது, என்ன இப்படி ஒரு நிலைமையா நிறுத்துவீங்க அப்படின்னு செரியா பார்த்தா வேகமா பிளம்பர் வந்து கால் பண்ணலான்னு போன்லாம் எடுத்துட்டாங்க. அப்போதான் தெரியுது வாட்டர் பில் வந்து பே பண்ணலன்னு. அடக்கடவுளே இதை வேற பே பண்ணலையா, சரி என்ன பண்ணி தொலைய அப்படின்னு செரியனை பார்த்தா பக்கத்து வீட்டுக்கு போறாங்க. பக்கத்து வீட்டுல இருக்கிறது யாரு, மீனா தானே. மீனா வந்து பார்த்தா அங்க வந்து வேலை பார்த்துருக்காங்க. திருப்பணும் பார்த்தா செரின்னு வந்து மீனா வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் வந்து பாக்குறாங்கப்பா. பார்த்தோன்னே செரின்க்கு வந்து என்ன தோணுச்சுன்னு தெரியல, இவங்கள பார்த்தா மீனாவே வச்சுக்கணு எடுக்காம பாத்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்துட்டு வந்தவங்க பாக்குறாங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஏமா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு மீனா வந்து கேட்ட பிறகுதான் அது எங்கள் வீட்டில் வந்து தண்ணி வரல, உங்கள் வீட்டில் வந்து குளிச்சுக்கலாமா அப்படின்னு பார்த்தா சரி வந்து தயங்கி தயங்கி கேட்க, சரி சரி மேலே தான் பாத்திரம் இருக்கு போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு பார்த்தா மீனாவும் அனுப்பி போடுறாங்க. அந்த செடினும் பார்த்தா குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வராங்க. இந்த நேரம் பார்க்கணுமே மீனாவுக்கு, மீனாவுக்கு வந்து இவங்களை வந்து இப்படி பார்த்தோடனே மீனாவுக்கு பார்த்தா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவங்க மனசுக்குள்ளே பார்த்தா செரின் மேலே வந்து ஒரு ஈர்ப்பு வர ஆரம்பிச்சிச்சு. ரெண்டு பேருக்கும் பார்த்தா ஒருத்தர் மேலே ஒருத்தர் வந்து ஈர்ப்பெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சுப்பா. அதுக்கப்புறம் என்ன செரின் போய் ஆண்டிக்கிட்ட வந்து பேசிக்கிருக்காங்க, என்னம்மா இது உன் வீட்டில் என்னாச்சு அப்படின்னு ஆண்டி வந்து கேட்க, அதுவும் ஆண்டி நான் தான் ரொம்ப பிஸியாக இருக்கேன்ல அதனால் வாட்டர் பில் வந்து பே பண்ண மறந்துட்டேன் போல இருக்கு. அது பாருங்க 1ஆம் தேதி ஆனோடனே பாருங்க கட் பண்ணி விட்டாங்க, என்ன பண்ண அப்படின்னு பார்த்தா செரின் வந்து இவங்ககிட்ட வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அட விடுமா அவங்க அப்படிதான் கிடப்பாங்க, நீ பாருமா இல்லையா ரொம்ப கவலைப்படாத, தண்ணி வளாட்டி ஸ்ட்ரைட்டாக என் வீட்டுக்கே வந்துடுறேன், நான் இல்லாட்டி மீனா இருப்பா, மீனா கிட்ட கேளு அந்த பொண்ணை வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பா அப்படின்னு பார்த்தா மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க 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 ஆண்டி நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு பார்த்தா செரின் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. மீனாவும் பார்த்தா பின்னாடியே போகிறான். எப்பாருமா அன்னைக்கு வந்து அந்த டாக்ஸிக்காரன் இருக்காங்கல அவங்ககிட்ட வந்து பணத்தை வந்து கம்மியாக்கி கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு பார்த்தா மீனா வந்து செரின் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்கிறா. ஆ நான் வந்ததால ஏதோ உனக்கு வந்து 50 ரூபா மிச்சமாச்சு, இல்லாட்டி நீலாம் ஏமாந்து போயிருப்ப நம்மீனா நான் சொல்றது கரெக்ட் தானே அப்படின்னு பார்த்தா செரின் வந்து மீனாவோட பேர்லாம் சொல்லி கூப்பிடுறா,
ஓஹோ, உனக்கு என் பேர்லாம் தெரியுமா அப்படின்னு மீனா வந்து கேட்க, ஏய் உனக்கு என்ன காது செவ்டா, இப்பதான் ஆண்டி வந்து மீனா கிட்ட கேளுனு உன் பேரை சொல்லி தானே சொன்னாங்க. அதான் நான் வந்து சொன்னேன் அப்படின்னு பார்த்தா சரி வந்து சொல்லியிருக்காங்க. சரி சரி, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு பார்த்தா சரி வந்து இங்க சொல்லிட்டு அவங்கள பார்த்தா கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, மீனாவும் சிரிக்கிறாங்க செரினும் சிரிக்கிறாங்க. அப்படியே கடுமையா அடுத்த சீன்ல பார்த்தா செரின்னு தான் காட்டுறாங்க. இப்போ சரி தான் பியூட்டி காம்படிஷன் செய்யறதுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்கல்ல, அதனால பார்த்தா பெரிய பார்ட்டியா போய்கிட்டு இருக்குது, எல்லாம் ஓகே தான். இப்போ நீங்க வந்து மூணு பேர் தான் இருக்கீங்க, நம்ம டீமுக்கு வந்து இன்னும் ஒரு ஆள் வேணுமே அப்படின்னு பார்த்தா அந்த மதர் கீக்கி இருக்காங்கல்ல, அவங்க வந்து கேட்டு இருக்காங்க. இவங்க கேட்டுக்கிட்டே இருக்கும்போதே பார்த்தா ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்குது. என்னடா இது, இவ்வளோ அருமையான வாய்ஸ் கேட்குது, யாரோடா கேட்குது அப்படின்னு பார்த்தா எல்லாரும் கீழே பார்க்குறாங்க. பார்த்தா பாட்டு பாடுறது வந்து மீனா, எல்லாரும் பார்த்தா மீனாவே தான் மெய் மறந்து பார்த்து இருக்காங்க. சரி தான், ஹே மீனா நீயா அப்படின்னு பார்த்தா சரி வந்து ஆச்சரியப்பட, ஏமா உங்களுக்கு அந்த பொண்ணு தெரியுமா அப்படின்னு பார்த்தா மதர் கீக்கி வந்து கேட்க, ஆ தெரியும் தெரியும் பக்கத்து வீடு தான் அப்படின்னு பார்த்தா இந்த பொண்ணும் சொல்லியிருக்கேன். இந்த மதர் கீக்கி இருக்காங்களே அவங்கள பார்த்தா மீனா பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டாங்க, நம்ம கேங்க்கு வந்து நாலாவது பொண்ணு வந்து மீனா தான், இவகிட்ட வந்து எப்படியாச்சும் பேசி சமாதம் அவங்க வேண்டியது ஓம் பொறுக்குமா அப்படின்னு பார்த்தா சரிங்க வந்து பொறுப்பை போடச்சிட்டாங்க. என்னது நான் இவகிட்ட பேசணுமா அப்படின்னு பார்த்தா சரி வந்து ஷாக்காக இருக்காங்க, என்ன பண்ணி தொலைய அப்படின்னு சரி நான் பார்த்தா யோசிச்சுக்கிட்டேன். வெளியே வராங்க, வெளியே வந்தவங்க வந்து ஃபோன் நோண்டிக்கிட்டே வராங்க. அப்படியே ஃபோன் நோண்டிக்கிட்டே தலையை வந்து கீழே கொண்டுட்டே போனது வந்து யாரோ எதுக்கு வராங்க, அவங்க மேலே பார்த்தா சரி வந்து இடிச்சிட்டாங்க. எதுக்கு யாரை பார்க்கலாம்னு பார்த்தா கேனு, ஏ கேனு நீயா அப்படின்னு பார்த்தா சரி வந்து ஷாக்காக, ஏமா உங்ககிட்ட நான் எத்தனை தான் சொல்லியிருக்கேன் ஃபோன் நோண்டிக்கிட்டே இப்படிலாம் வராதுன்னு, பாரு எதுக்கு வரோம் யார் என்னன்னு தெரியாமல் இப்படியே போய் இடிப்பேன் அப்படின்னு பார்த்தா கேன் வந்து சொல்லியிருக்கான், ஏ நான் வரும்போது யாரும் இல்லை அதனால தான் நான் ஃபோன் நோண்டிகிட்டே வந்தேன். ஆமாம் உனக்கு என்ன பிரச்சனை, ஆமாம் நீ என்ன என்ன ஃபாலோ பண்ணி வந்தே என்ன அப்படின்னு சரி வந்து கேட்க, ஏமா இது என்னோட புது ரெஸ்டாரண்ட்மா, இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆமாம் நீ என்ன இங்கே வந்திருக்க, தனியாக வந்தியா இல்லை பாய் ஃப்ரெண்டோட வந்தியா அப்படின்னு பார்த்தா கேன் வந்து கேட்க, இதுக்கு பார்த்தா சரி வந்து என்ன பிரச்சனை தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ திருத்து பொண்ணு பார்த்தா மீனா வந்து வாஷ்ரூம் போயிட்டு வெளியே வராங்க. மீனா பார்த்தோன்னே சரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா அவங்க தோல் மேலே வந்து கையை போடுறாங்க. ஹே மீனா உனக்கு வந்து சரியா தெரியுமா என்ன அப்படின்னு கேன் வந்து கேட்க, ஆ தெரியும் தெரியும் அப்படின்னு பார்த்தா மீனா வந்து தலையாட்டுறாங்க. அதான் தெரியும் சொல்லிட்டோம்ல, ஓ நான் கிளம்புறோம் அப்படின்னு சரின்னு பார்த்தா கேன் கிட்ட வந்து ரொம்ப திமுறா பேசிட்டு அங்கேருந்து வெளியே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, இவங்க ரெண்டு ஒன்றா சேர்ந்தான் வீட்டுக்கு வந்து போய்கிட்டு இருக்காங்க. மீனாவை பார்த்தா ட்ராப் பண்ணதுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் மீனா நான் வந்து உங்ககிட்ட வந்து ஒரு முக்கியமான விஷயத்த வந்து கேட்கணுமா, அந்த பியூட்டி காம்படிஷன் தெரியுமா, அந்த பியூட்டி காம்படிஷன் வந்து இப்போ நம்ம நாட்டில் வந்து நடக்க போகுது, நீயும் வாயம்மா எங்கள் கேங்கில் வந்து ஒரு கை குறையுது நீயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோயே அப்படின்னு சரி தான் பார்த்தா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு வந்து என்னதான் பியூட்டி காம்படிஷன் போமா அப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ணாலும் மீனா வந்து ரொம்ப தெளிவாக தான்ப்பா இருக்காங்க. இல்லை இல்லை நான் அந்த போட்டிக்கெலாம் வரலப்பா, அதுக்கெலாம் போகிறதுக்கு வந்து நிறைய டைம் வேணும், அதுவும் இல்லாமல் நிறைய ப்ராக்டிஸ்லாம் பண்ணோம், எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லை, ஆல்ரெடி பார்த்தா எனக்கு வந்து இங்கே நிறைய வேலை இருக்குது, செஞ்சு முடிக்க வேண்டிய வேலையும் நிறையா இருக்குது, அப்படி இருக்க பட்சத்தில் வந்து எப்படி என்னால் வந்து அந்த காம்படிஷன்லாம் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா மீனா வந்து கேட்குறாங்க. ஏம்மா உனக்கு வந்து எல்லா ஹெல்ப்பும் நாங்களே பண்ணுறோம்மா கவலைப்படாத அப்படின்னு பார்த்தா சரி வந்து சொல்ல, இல்லை இல்லை எனக்கு என்னமோ என் மனசு வந்து ஒத்துக்கலப்பா நான் வரலப்பா அப்படின்னு பார்த்தா இந்த மீனா வந்து இப்படி சொல்லிட்டாங்க. சரி சரி கவலைப்படாதம்மா, கண்டிப்பாக பாரு யோசித்து பாரு, தனியாக பார்த்து யோசித்து பாரு, நான் சொன்னதெல்லாம் யோசித்து பார்த்தேன் ஏன் உனக்கு இதெல்லாம் ஒரு நல்ல முடிவாக தான் எடுப்பேன் அப்படின்னு பார்த்தா சரி வந்து இந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருக்காங்க. அப்படியே சரி நான் பார்க்கணுமே மீனாவே வச்சுக்க எடுக்காம பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா மீனா வந்து சரி நான் பார்க்குறாங்க. இப்படியே பார்த்தா ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்க்காத நேரத்துலேருந்து இன்னொருத்தர் பார்த்து பார்த்து பார்த்தா ரொம்ப சைட் அடிச்சுட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் மீனாவை பார்த்தா சரி வந்து சொல்லியிருப்பாங்களே தனியா உட்காந்து யோசித்து பாருமான்னு, அதை பார்த்தா யோசித்து பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க யோசித்து பார்த்துட்டே இருக்கும் போதே பார்த்தா சரின்னு இருக்காங்களே அவங்கள பார்த்தா மெசேஜ்லாம் அனுப்புறாங்க. அப்படி என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி நடந்த பியூட்டி காம்படிஷன்லாம் இருக்கும்ல அந்த காம்படிஷன்ல வந்து எப்படிலாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையும் பார்த்தா சரின்னு வந்து மீனாக்கு வந்து அனுப்பிவிட்டுருக்காங்க. பரவாயில்லையே நம்ம சேரணும் அப்படிங்கிறது வந்து இந்த பொண்ணு என்ன இவ்வளோ ஆர்வமாக இருக்கா அப்படின்னு பார்த்தா மீனா வந்து அவங்க சொன்னதெல்லாம் நினச்சி நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கிட்ட சரினா பார்த்தா எப்படியாச்சும் நீ ஒத்துக்கணுமா ஒத்துக்கணும் ஒத்துக்கணும் அப்படின்னு பார்த்தா கடவுள்கிட்டலாம் ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் வந்து மீனா வந்து தம்பிகிட்ட பேசுகிற மாதிரி ஆச்சு அப்படின்னு தம்பிக்கிட்ட வந்து கால் பண்ணி பேசுகிறாங்க. தம்பியை பார்த்தா இதை வந்து ஹாஸ்டலில் சேர்ந்துருக்காமல் இருக்கு, இப்போதைக்கே வந்து பணத்தை வந்து பே பண்ணியாச்சு, அடுத்த மாதம் மாதம் பே பண்ணோம் அப்படின்னு தம்பி வந்து சொல்ல, சரிடா இங்கே பாரு நீ எதுவும் வேலைக்கெலாம் போயிருக்காத, அக்கா இப்போ வந்து பார்ட் டைம் வேலைக்கு போயிருக்கேன் சரியா, நான் வந்து உனக்கெல்லாம் பணம் அனுப்பிடுறேன் அப்படின்னு வந்து தம்பிக்கு வந்து நல்லா சப்போர்ட்டிவாக பேசியிருக்காங்க. அடுத்து பார்த்தா பேசி முடிச்சுட்டு அடுத்து பணத்துக்கு என்ன பண்ண, சரி அடுத்து ஏதாச்சும் பார்ட் டைம் வேலை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இவங்க யோசித்து எங்கேயும் வெளியே போய்கிட்டு இருக்காங்க. இந்த செரினா பார்த்தா இவங்க கூட போகணும் அப்படிங்கிறதுக்காக காரில் போகாமல் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மீனாவும் வராங்க, செரினா பார்த்தா ஏதோ கேஷுவலாக வர்ற மாதிரி, ஆ
என்ன மீனா இந்த பக்கம் போயிட்டு இருக்கியா என்ன அப்படின்னு பார்த்தா பேச்ச கொடுக்காமிக்கிறேங்க. ஆமா இந்த பக்கம் தான் போறேன், ஏமா கேக்குற அப்படின்னு மீனா வந்து கேட்க, நானும் இந்த பக்கம் தான் போயிருக்கேன் வா ஏன் ஒன்னா சேர்ந்து போலாம் அப்படின்னு பார்த்தா சரி வந்து சொல்லிருக்கேங்க. என்னது ஒன்னா சேர்ந்து போலாமா, அதுவும் ஓம் குடைவா? ஆமா நீ தான் எப்பயுமே கார்ல தானே போவ, இன்னைக்கு என்ன நடராஜ சர்வீஸ் எதுக்கு வர அப்படின்னு மீனா வந்து கேட்க, அட அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா பெட்ரோல் காசு கொஞ்சம் மிச்சம் பிடிக்கலாம்னு தான், அதான் உங்களை நடந்து வரலான்னு முடிவு பண்ணேன். ஆமா நேத்து வந்து வீடியோலாம் அனுப்பிவிட்டேன்ல அந்த பியூட்டி காம்படிஷனை பத்தி, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு செரினா பார்த்தா பேச ஆரம்பிக்கிறாங்க. மீனாவை பார்த்தா ரொம்ப விடாப்படியா இருக்காங்க. ஏமா நானா அதுல சேரலம்மா மாமா போலாம் அப்படின்னு பார்த்தா மீனா வந்து ரொம்ப விடாப்படியா இருக்காங்க. ஐயோ இவ்வளோ வச்சுட்டு என்ன பண்ண அப்படின்னு பார்த்தா செடி வந்து ரொம்ப குழம்பி போயிருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா அந்த ஆர்கன் ஒரு பொண்ணு இருக்கால அதான் பா காலில் வந்து அடிபட்டுச்சுல, அந்த பொண்ணு தான் இப்போ இந்த கேங்கில் இல்லையே, அந்த பொண்ணு இல்லாமல் இவங்க வந்து எப்படி வின் பண்ண போகிறாங்க, நாலு பேர் சேராத தானே இருந்துச்சு இப்போ என்ன மூணு பேர் தான் இருக்காங்க, இவங்க இல்லாமல் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் பார்த்தா இப்போ வந்து மீடியா ஃபுல்லாக ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்த்தா அந்த மதர் கீக்கே இருக்காங்களே அவங்க வேற பார்த்துட்டாங்க, என்னது இது இந்த சின்ன விஷயத்த ஊதி ஊதி இவ்வளோ பெருசாக்குறாங்களே என்ன பண்ண அப்படின்னு இவங்க கேங்கில் இருக்க அந்த மூணு பொண்ணுங்க இருக்காங்களே அந்த மூணு பொண்ணுங்களை கூப்பிட்டு நாலாவது ஒரு பொண்ணை சேர்க்கணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஆமாம் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டியா இல்லையா அப்படின்னு அந்த கீக்கி இருக்காங்களே அதான் அந்த மதர் கீக்கி, அவங்க வந்து கேட்க, எனக்கு என்னமோ அந்த பொண்ணை வந்து கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு தோணுது, வேற யாராச்சும் தான் தேடணும் அப்படின்னு பார்த்தா சரி வந்து சொல்லியிருக்காங்க. சரி வேற யாராச்சும் தேடலாம் அப்படின்னு ப்ரொஃபைல்லாம் இருக்கும்ல மாடல்ஸோட ப்ரொஃபைலு அது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தேன், யாரும் பார்த்தா செட் ஆகிற மாதிரி தெரில. கடைசியாக பார்த்தா அந்த ப்ரொஃபைல் வந்து ஃபில்டர் பண்ணி ஒரு அஞ்சு பொண்ணுங்களை மட்டும் செலக்ட் பண்ணி கூப்பிட்டு வராங்க. அந்த பொண்ணுங்களையும் பார்த்தா நடக்க சொன்னால் ஓடி ஓடி போகிறாங்க, குதிக்கிறாங்க, தாவுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. ஐயையோ இதெல்லாம் செட் ஆகாதுப்பா, இப்படிலாம் போகணும்னு வைங்களேன் கேட்டு வாசல்லே அனுப்பிவிட்டுருவாங்க, இதெல்லாம் செட் ஆகாது இந்த பொண்ணுங்களாம் அனுப்பிவிடுங்க வேற யாரும் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சரின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வேற யாரும் செலக்ட் பண்ண அப்படின்னு இந்த மாதிரி கீக்கி வந்து கேட்க, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சரின்னு வந்து ஒரு வீடியோ வந்து காட்டுறாங்க. சரின்னு வந்து யாரோட வீடியோ கட்டுறாங்க அப்படின்னு பார்த்தேன், சரின்னு வந்து லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம்ல ஒரு லேடி கிட்ட போய் நீங்க எங்க கம்பெனிக்கு வந்துருங்க அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி பேசியிருந்தாங்களே அந்த பொண்ணோட போட்டோ வீடியோஸ் எல்லாத்தையும் மதர்க்கு கிட்ட வந்து கட்டுறாங்க. சரி இந்த பொண்ணு ஓகே தான் போய் பேசிப்பாரு அப்படியே அவங்க வந்து சொல்ல சரின்னு பார்த்தா போய் பேச போறாங்க. இந்த செடி வந்து பேச போறாங்களே இந்த பொண்ணோட பேர் வந்து என்னன்னு பார்த்தா ஃபே, அந்த பொண்ணுகிட்ட போய் பேச போறாங்க, எங்களுக்கு வந்து இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது நாலாவது ஒரு பொண்ணை வந்து நீங்க சேர்ந்துக்கிறீங்களா அப்படின்னு செடி வந்து கேட்க, என்னது நானா எனக்கு இதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட இல்லையே நான் எப்படி இதில் போய் சேர முடியும், அப்படியே இருந்தாலும் என்னோட மேனேஜர்கிட்ட கேட்கணும் ஏகப்பட்ட விஷயங்களா இருக்குதே அப்படியே இந்த பொண்ணை பார்த்தா தட்டி கழிக்கிற மாதிரி பேசிக்கிருக்கா என்ன பொண்ணை அப்படின்னு பார்த்தா செடினும் விடாப்படியா விட்டு கொடுக்காம பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த பொண்ணும் பார்த்தா விடாப்படியா விட்டு கொடுக்காம நான் எப்படி வர்றது அப்படின்னு பார்த்தா தங்கி தங்கி ரொம்ப இழுத்துக்கிட்டு இருக்காங்க. சரினுக்கு என்ன பண்ணனே தெரியல. இப்போ திடீர்னு பார்த்தா அந்த மதர் கீக்கி இருக்காங்களே அவங்கள பார்த்தா மெசேஜ் பண்ணியிருக்காங்க, எப்பாருமா அந்த பொண்ணு வந்து வளவளா குழகலான்னு ரொம்ப இழுத்துருந்தான வையன் விட்டுரு ரொம்பலாம் கெஞ்சிருக்காத, எனக்கு என்னமோ அந்த மீனா பொண்ணு வந்து சரிப்பட்டு வருவான்னு தோணுது, அந்த பொண்ணுக்கிட்ட போய் இன்னொருக்க பேசி பாருமா அப்படின்னு பார்த்தா அந்த மதர் கீக்கி இருக்காங்களே அவங்கள பார்த்தா மெசேஜ் வந்து சரினுக்கு வந்து தட்டி விடுறாங்க, என்னது மறுபடியும் அவகிட்ட போய் பேசணுமா அப்படின்னு சரின் வந்து யோசிக்கிறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோட் வந்து முடிஞ்சது. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படின்னு சேரிங்க வந்து மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செஞ்சாலும் அவனுங்க அடுத்த எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வந்து பிரசிச்சுக்கோங்க அப்படியே லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க.